முதலாவதாக பலகட்சி ஜனநாயகம் பற்றிய ஒரு பொதுவான ஆழமான கருத்தை விவாதிக்கலாம். பலகட்சி ஜனநாயகம் என்பதே இல்லுமினாட்டிகள் கொண்டு வந்தது. ஏன்? இல்லுமினாட்டிகள் ஒரு நாட்டை கெடுக்கவும் தங்களது வணிகத்தை உள்நுழைத்து பேரம் பேசுவதற்கும் பலகட்சி அமைப்பே உதவும் என்பதால் அதை உலக நாடுகளில் திணித்தனர். லஞ்சம் கொடுத்து ஊரை கெடுப்பவர்கள் இல்லுமினாட்டிகள் என்பது ஊர் அறிந்தது. மேலும் பலகட்சி அமைப்பு என்பது மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி. உலகெங்கும் மன்னராட்சி சிறப்பாக இருந்தபோது யூதர்களின் வங்கிகளையோ அல்லது வாணிபத்தையோ அந்தந்த அரசர்கள் அவர்களின் நாடுகளில் அனுமதிக்காததால் கம்யூனிசம் எனும் கடைந்தெடுத்த ஐயோக்கிய கருத்தியலை விதைத்து மக்களை ஏமாற்றி புரட்சியை உருவாக்கி அதன் பிறகு கம்யூனிசம் எனும் இடதுசாரி கட்சிகளையும் முதலாளித்துவம் எனும் வலதுசாரி கட்சிகளையும் உருவாக்கி ஒரு பேக்குத்தனமான பலகட்சி மக்களாட்சியை உலகெங்கும் உருவாக்கியவர்கள் இல்லுமினாட்டிகள். சுருக்கமாகச் சொன்னால், பொது உடைமை சரியா அல்லது சம உடைமை சரியா என்று எண்ணி பார்த்தீர்களானால் கம்யூனிசம் எப்பேற்பட்ட ஐயோக்கியத்தனம் என்பது புரியும். கம்யூனிசத்தை பற்றி தனியாக ஒரு காணொளி வெளியிடுகிறேன். பேக்குத்தனமான மக்களாட்சி என்று ஏன் சொன்னேன் என்றால், வலதுசாரிகள் வென்றால் வலது பக்கமாக நாட்டின் பொருளாதாரத்தை இழுத்துச் செல்வார்கள், இடதுசாரிகள் வென்றால் இடது பக்கமாக அதாவது எதிர் திசையில் இழுத்துச் செல்வார்கள். இதனால் நாட்டின் வளர்ச்சி ஜிக்ஸாக் பாதையில் சிக்குண்டு இழுபறியிலேயே காலமெல்லாம் தத்தளிக்கும். இதைத்தான் இல்லுமினாட்டிகள் விரும்பினர். உலக நாடுகள் தற்சார்போடு முன்னேறிவிட்டால் யூதர்களின் வணிகமும் சுரண்டலும் பாதிக்கப்படுமே. எனவே பலகட்சி மக்களாட்சி ஒரு பெருங்கேடு என்ற உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சாதி மக்களும் தங்களின் மக்கட்தொகை விகிதாச்சாரத்திற்கேற்ப பங்கேற்கும் கட்சியில்லா சனநாயகமோ அல்லது ஒரு கட்சி சனநாயகமோ தான் ஒவ்வொரு நாட்டிற்குமான தகுதியான சனநாயகம். சோழர் காலத்து குடவோலை முறையை இங்கு நினைவு கூறலாம். ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தொகுதியைச் சேர்ந்த தகுதியுள்ளவர்கள் போட்டியிட்டு பெரும்பான்மை தொகுதி மக்களின் ஆதரவு பெற்ற தகுதியான வேட்பாளரே தெரிவு செய்யப்பட்டு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் மீண்டும் சனநாயக முறையில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் அனைத்து சாதிகளும் பங்கேற்கும் அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும். இங்கு பல கட்சிகளுக்கான தேவை என்ன? வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட பல கட்சிகளோ அல்லது ஒரே மாதிரியான கொள்கையை கொண்ட பல கட்சிகளோ ஒரு நாட்டின் சாபக்கேடு. காலத்திற்கு ஏற்ப தேவைப்படும் பொருளாதார அரசியல் கொள்கைகளை ஒரு நாடு விவாதித்து அதற்கு தகுந்தாற்போல சீரான மாற்றங்களை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டுமே ஒழிய எதிரெதிரான கொள்கைகளை கொண்ட பல கட்சி சனநாயகம் நாட்டை கெடுக்கும் பேக்லாண்டித்தனம். எனவே எழுச்சி கொள்ளும் தமிழினம் ஒரு கட்சி சனநாயகத்தை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். இது முதல் காரணம். அடுத்ததாக, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழக அரசியல் போக்குகளை முழுமையாக உள்வாங்காத மாணவர் அமைப்புகள் அரசியலில் வெற்றி பெறுவது கடினம். அரசியல் வெற்றி என்பது தேர்தலில் வெற்றி என்று மட்டும் ஆகாது. வரலாற்று ஞானமும் அனுபவ அறிவும் முறையாக பெறாத மாணவர்கள் மற்றவர்களால் கையாளப்படுவார்கள் என்பதே உண்மை நிலை. இன்னும் ஒரு அடிப்படையான சிக்கல் என்னவென்றால், இங்கு தமிழர்கள் யாருக்கும் தமிழகத்தின் அடிப்படையான யதார்த்தங்களில் தெளிவான சிந்தனை இல்லை. குறிப்பாக சாதி பற்றிய நிலைப்பாடு ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு நம்மை திட்டமிட்டு குழப்பி வைத்துள்ளனர் திராவிட தெலுங்கர்கள். தமிழர்களின் நல்ல உள்ளத்தையும் அறச்சிந்தனையும் மிக அருமையாக கையாண்டு சாதி என்ற யதார்த்தத்தை சாதுரியமாக பயன்படுத்தி மீள முடியாத புதைகுழியில் நம்மை ஆழ்த்தியுள்ளனர். வெங்காய ராமசாமியை கடுமையாக எதிர்ப்பவர்கள் கூட அவன் வைத்த நஞ்சில் மதிமயங்கி தெளிவற்ற நிலைப்பாடுகளை கொண்டுள்ளனர். அதை பிறகு வேறொரு காணொலி வழியாக விளக்குகிறேன். எனவே முதியவர்களுக்கே இந்த நிலை என்றால் மாணவர்களின் அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அடுத்ததாக, தெலுங்கர்கள் தமிழர்களின் கட்சிகளிலும் அமைப்புகளிலும் ஊடுருவி கெடுப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கியாபே விஸ்வநாதன் பிள்ளை, அண்ணல் தொங்கோ போன்றவர்கள் தமிழருக்கான இனவியல் அமைப்பாக தமிழர் கழகம் தொடங்கிய போது இடையில் உள்நுழைந்து அதை திராவிடர் கழகமாக உருமாற்றி தங்களின் நலம்பேனும் சமூக அமைப்பாக மாற்றிக்கொண்டனர் என்ற வரலாற்று உண்மையை தமிழர்கள் ஒருபோதும் மறக்கலாகாது. அந்த திராவிடர் கழகமே கடந்த ஒரு நூறாண்டாக தமிழரின் வீழ்ச்சிக்கு காரணம் என்பதையும் மறக்கலாகாது. மாணவர்களின் கட்சிகளில் மிக எளிதாக இவர்கள் ஊடுருவி கெடுப்பார்கள். அடுத்ததாக, இன்றைய நிலையில் மாணவர் அமைப்புகள் சாதி சார்ந்து அமைந்துவிடும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்படி அமைந்தால் அது ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமே ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இதை தெலுங்கர்களும் ஊக்குவிக்க வாய்ப்புகள் அதிகம். பணத்தாசையும் பதவி ஆசையும் பிடித்த மாணவர்களை அப்படியும் நமது எதிரிகள் பயன்படுத்துவார்கள். சாதி வரியை வளர்த்து விட்டவர்களே திராவிட இயக்கம்தானே. சில கட்சி பிரமுகர்கள் திராவிடத்தின் கைக்கூலிகளாக தொடர்ந்து செயல்பட்டு தங்களின் சாதிகளுக்கே துரோகம் செய்வதை நாம் ஏற்கனவே கண்கூடாக காண்கிறோம். இதுபோன்ற காரணங்களால் மாணவர்கள் அரசியல் கட்சி அமைப்பது இப்போதைக்கு சரியானதாக இருக்காது.